மொபைல்னா நம்பகமான ஒன்று, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. ஹலோ, வெல்கம் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சாம்சங்கில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு ஃபோரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோல்டு ஃபோரை பற்றி நிறைய மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் ஸ்பெக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நம்ம கையில் வச்சு என்னென்ன ரிவ்யூ எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து மாடலோட ஸ்பெக்கும் அண்ட் அன்பாக்சிங் ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் இப்போ வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் ஃபோரை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூஸ் எல்லாத்தையும் வந்து டாப் டு பாட்டம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காம்பாக்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜர் இல்லை. ஸோ அதை வந்து பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து பாக்ஸில் இருக்குது. சார்ஜர் வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ரெண்டு இடத்துல வந்து சீல் கொடுத்துருக்காங்க, டாப் அண்ட் பாட்டம். பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தாலும் நானும் உங்க கூட சேர்ந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். ரேப்பிங்கே வந்து பேக் சைட் ஃப்ரண்ட் சைடில் வந்து பிளாக் கலர்லேயும், பேக் சைடில் வந்து அந்த ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இன்னொரு சைடில் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அன்ராப் பண்ணிடலாம். அன்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வந்து வேறு எந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வச்சு அதை வந்து சாம்சங்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப் சி டு டைப் சி ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, யூஸ்வர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க யூஸ்வர் மேனுவல். மெயின் ப்ராடக்டான ஃபோன் நம்ம அன்ட்ராப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓவரால் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து மேலே டாப்லேயும் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. தென் வந்து இங்கே மூணு கேமராஸ் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. முதல்ல வந்து ஃபோல்ட் த்ரீக்கு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கையில் ஹோல்ட் பண்ணியிருக்கும்போது வச்சுருக்கிறது பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது டிவைஸு. தென் சாம்சங் சைட்லேயும் வந்து அந்த பெசல்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன் பார்ப்போம். ஓகே, இப்போ டிவைஸ் வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணிடலாம். ஃபோன் இப்போது பூட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஐகான்ஸ் எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஒன் பை ஒன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவரால் வந்து பார்க்கும்போது வந்து இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேம் வந்து பில்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் அலுமினியம்னு சொல்கிற மெட்டீரியலில் வந்து அலுமினியம் மெட்டீரியலாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து டியூரபிலிட்டி வந்து அலுமினியம் எப்பயுமே வந்து அந்த டியூரபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆர்மர் அலுமினியம் அந்த மெட்டீரியலால் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டராக இருக்கும் நான் டியூரபிலிட்டி. தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த ரெண்டு கிளாஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஃபோல்டு த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ரஃபாக யூஸ் பண்ணாலுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த ரெண்டு கிளாஸுமே வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கனால. ஸோ இதில் வந்து ப்ராசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெறிக்க ஒரு லெவலில் இருக்குங்க. ஃபோல்டு த்ரீ இதுக்கு மாதிரி வந்து வெர்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. இந்த லேட்டஸ்ட் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 த லேட்டஸ்ட் ப்ராசராக இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கனால வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து தெறிக்க விடுற லெவலில் வேறு லெவலில் இருக்குங்க பர்ஃபார்மன்ஸ். ஸோ வந்து பெட்டரான ப்ராசர் இண்டஸ்ட்ரி லீடிங் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் வந்து பீக்காக இருக்குங்க. இதோட ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 12 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 512 and 256 இந்த 2 GB வேரியண்ட்டுமே ஃபோன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ரேம் வந்து 12 GB கொடுத்துருக்கனால வந்து மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெட்டராக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராசரையும் இவ்வளோ பெரிய ப்ராசரையும் இந்த மூணு டிஸ்பிளேயும் ஹேண்டில் பண்ணணும்னா அந்த பேட்டரி வந்து கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 4400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஃபீஸ் போகிற யூசர்ஸ்க்கு வந்து மார்னிங் டு ஈவினிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தாராளமாக வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். 4400 mAh பேட்டரிங்க வந்து பக்காவாக இருக்குங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரிஜினல் சாம்சங் சார்ஜர் யூஸ் பண்ணும்பொழுது வந்து சார்ஜாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகும்னு சொல்லி பிராண்ட் சேல்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்கனால வந்து இந்த ஃபோன்லேருந்து நீங்கள் அவுட்புட்டு வந்து மற்ற ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுனா வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டியூவல் அவுட்புட் சார்ஜ் இன்னும் பண்ணிக்கலாம், சார்ஜ் அவுட் இந்த ரெண்டு விஷயமும் இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜ் வந்து பேனல் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு முன்னாடி கேலக்ஸி ஃபோன்ஸ்லேயும் இருந்துச்சு இதுலேயே வந்து இருக்குது. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டம் லேப்டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாட்டமில் வந்து ஐக்கான்ஸ் இருக்கும், அப்ளிகேஷனோட ஐக்கான்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பாட்டமில் வந்து ஐக்கான்ஸ் கொடுத்துக்கனால வந்து மல்டி டாஸ்கிங்க்கு வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி பிராண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறக்கும் வந்து ஒரு லேப்டாப்போட பிசி டெஸ்க்டாப்பில் இருக்கிற மாதிரி இந்த ஐக்கான்ஸ் கீழே இருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. யூஸ் இன்டர்ஃபியன்ஸும் நல்லா ஸ்மூத்தராக பண்ணியிருக்காங்க. தென் இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சாம்சங் ஃபோல்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா வந்து 6.4 inches கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த ஃபோனில் வந்து 6.3 inches வந்து எம்எம் கொடுத்துருக்கனால இதுக்கு வந்து ஒரு 0.1 mm வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோன் வந்து ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் வந்து இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 14.2 mm கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஃபோன் கையில் பிடிச்சிருக்கிற ஃபீலே இல்லை, பெட்டரான ஒரு கிரிப்பாகவும் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெட்டராகவும் இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேலக்ஸி ஃபோல்டு 3 வந்து பார்த்திங்கன்னா 271 grams வந்து இதோட வெயிட் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 263 gramsாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 8 gram வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து காம்பாக்ட் சைஸாகவும் கொடுத்து இந்த ப்ராசஸர்லாம் வந்து சின்னது பண்ணங்காட்டி இந்த ஒரு 8 gram வந்து இதில் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ஓவரால் பார்க்கும்போது ஒரு பெரிய ஃபோன் கையில் பிடிச்சிக்கிற ஃபீல் இல்லை. ஓவரால் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம சுப்ரீம் வேல்ஸோட வெப்சைட் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய சுப்ரீம் வேல்ஸ் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் இருக்குது. உடனடியாக உங்களுடைய ஃபோன்ஸ் வந்து ப்ரீபுக் பண்ணாதாங்க, இமீடியட்டாக ப்ரீபுக் பண்ணுங்கள். இந்த ப்ரீபுக் போயிட்டுருக்கு. இந்த ப்ரீபுக் டைமில் வந்து நிறைய ப்ரீபுக் ஆஃபர்ஸ் வந்து நம்ம ஸ்டோர்ஸில் இருக்குது. அடிஷ்னலாக கூடவே நிறைய ஆஃபர்ஸும் நம்ம ஸ்டோர் சைட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். இமீடியட்டாக உங்களுடைய ஃபோன்ஸை வந்து ப்ரீபுக் பண்ணுங்கள். நியூ கேலக்ஸி Fold4 வந்து நீங்கள் உங்களுடைய சைடு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேய் என்னமா கண்ணு பிஸியா? எஸ் எஸ் மொபைல் வாங்க போகிறேன் சார். நம்ம சுப்ரீம் மொபைல்ஸில் போய் வாங்கலாம் இல்லை? சுப்ரீம் மொபைல் தான் வாங்குறேன். ஆனால் ஆன்லைனில் ப்ரோ அட்ராஸுக்கு ஆன்லைன்லையா? இதை பிறந்து இப்போ சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி வாங்கலாம். சுப்ரீம் மொபைல்ஸ் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கலாம். லோ டு ஹை பட்ஜெட், ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் இப்போ ஆன்லைனில் இருக்கு. சுப்ரீம் மொபைல்ஸ், மொபைல்னா நம்பகமான ஒன்று, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு.